श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीर्घम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् कृष्णामृत निकेचिले इरण्डावदु नाळाग इन्रैय दिनम् कृष्णावतार निकेचियै नाम अनुभविक्क इरुक्किन्रोम् நேற்றைய தினம் பெருமாள் அவதாரம் செய்வது வரையிலான ஒரு நிகழ்ச்சியை நாம் அனுபவித்தோம். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்சலட்சுமங்களசோபிகௌஸ்துபம் பிதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்ஷ வைடூர்ய கிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உதாமகாஞ்சங்கதகங்கணாதிபிஹ விரோஜமானம் வதுதேவ ஐக்ஷத. பெருமாள் அவதாரம் பண்ணச்சேயே அப்படியே அந்த பெருமாளுக்கு தனக்கே உரித்தான லட்சணங்களோட கூட எல்லா திவ்யாயுதங்களோடையும் கூட பெருமாள் அவதாரம் பண்ண அப்படிப்பட்ட பெருமாளை அந்த குழந்தையாக அவதரித்த கண்ணனை வசுதேவர் பார்த்தேர் என்பது வரைக்கும் நாம பார்த்தோம். ஸ்வரோஜிஷா பாரத சூதிகாகிரகம் விரோஜயந்தம் கதபீகி பிரபாபவது அத்தைனம் அஸ்தௌது அவதாரிய பூருஷம் பரம் நதங்கா கதபீகி கிருதாஞ்சலிஹி. அந்த குழந்தைய முதல்ல வசுதேவர் பார்க்கிறேன். பார்த்த உடனே முட்டி போட்டுண்டு அப்படியே கீழே குனிஞ்சென்று தலை வணங்கி கை கோப்பிண்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறதாம். இதுதான் அங்க நடக்கிற நிகழ்ச்சி. பெருமாள் அவதாரம் பண்ண உடனே அந்த சூத்திகா கிரகம் அந்த பிறந்த இடம் அது ஒரு ஜெயிலா இருந்தா கூட அது அப்படியே பிரகாசிச்சுதான். உடனே வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேர் என்று மகர்ஷி சொல்றே பாகவதத்துல. எப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்றேர் இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு ஏற்றம் மீதி அவதாரங்களை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துல ஏற்றம் அங்கங்க அப்படி அப்படியே வேதாந்தங்கள்லாம் அப்படியே சொல்லுவார். அந்த வேதாந்தத்தை தான் சொல்லி சேவிக்கிறேன். கண்ணனை சேவிக்கிறேன். குழந்தை பிறந்தது, குழந்தைய போய் அப்பா சேவிக்கிறேன். அந்த குழந்தை எப்படி சாதாரண குழந்தையா இருந்தாக்கா சேவிக்க மாட்டா? நம்மள மாதிரி குழந்தை ரெண்டு கை ரெண்டு காலோட இருந்துன்னாக்கா அவர் சாட்சாத் எம்பெருமான் தான்றதை காண்பிச்சுண்டு அதை வெளிப்படுத்திண்டு குழந்தையாக அவதரிச்சிருக்கேன். அந்த பார்த்த உடனே சோத்திரம் பண்றேன். அவ ஜன்மஸ்திதிசம்யமான்விபோ வதந்தியநீஹாதகுணாதே அவிக்ரியாதே ஸ்வயேஸ்வரே ப்ரஹ்மணினோ விருத்யதே ததாஶ்ரயத்வாதே உபசரிங்கதே குணைஹி. அத்தமான ஸ்லோகங்கள் இங்க பாகவதத்துல இந்த இடத்துல வரைச்சு வேதாந்தார்த்தம் மொத்தத்தையும் சொல்லிடுறேன். இங்க பெருமாளுக்கு எந்த விதமான விகாரம் மாறுபாடுமே கிடையாது என்பதாக சொல்லியிருக்க. அப்படி இருந்திருக்கச்சே பெருமாள் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கேன்னு சொல்லி சொல்ற. பிரம்மம் என்னது அப்படின்னு வருணம் பிதரம் பதசார அதீஹி பகவோ பிரம்மேதி. இது பிருகு மகர்ஷி போய் கேட்கிறேனா தன்னுடைய தகப்பனார் எனக்கு பிரம்மத்தை உபதேசம் பண்ணு, பிரம்மம் எப்படி இருக்குன்னா எதோ வா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நிஜாதா நிஜீவந்தி எத்ரயந்தி அபிசம்பிசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வா தத்பிரம்மேதி. இதுதான் தெரிஞ்சுக்கோ. எதுலேருந்து எல்லாம் உண்டாச்சோ, யார் வந்து எல்லா வஸ்துக்களுக்கும் ரட்சணத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்காரோ,
யார் வந்து எதனை போய் லயத்தை அடையிறதோ அதுதான் பிரம்மம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். சதைய சோமேதமுக்ரேசீதி ஏகமேவா த்விதீயம். மகாப்பிரளய காலத்துல சச்சந்த வாஞ்சமாக இருந்திருக்கிற பிரம்ம ஒண்ணு தான் இருந்ததுன்னா யார் இதுன்னா ஏகோஹவை நாராயண ஆசீது. அந்த சாட்சாத் நாராயணன் மட்டும்தான் இருந்தான்னு அர்த்தமா இருக்கு. அது அப்படியே நம்ம அந்த உபனிஷத்துகள்ல சொல்லியிருக்கிற வாக்கியங்களை கொண்டு நம்ம தீர்மானம் பண்ணணும். அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க அவதாரம் பண்றேன், பெருமாள் அவதாரம் பண்றதுக்கே சாட்சாத் பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற நாராயணன் அவதாரம் பண்ணிருக்கு. அவர் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு என்றெல்லாம் சொல்றோம். அவர் இப்ப இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் காரணமா இருக்குன்னாக்க விகாராசிரியமாக இருக்கு. ஒண்ணு ஒண்ணு மாறுபாடு அடையக்கூடியதாக இருந்திருக்கு. குடத்தின் ஒரு குடம் மண் குடம் வரணும்னாக்க அது மண்ணு காரணமாக இருந்திருக்கு. மண்ணும் மாறுபாடு அடையிறது குடமா ஆறுது, தங்கம் மாறுபாடு அடையிறது அது வளையலாம் ஆறுது செயினா ஆறுது, இப்படி மாறுபாடு அடையிறது தான் காரணமாக இருந்திருக்குன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் விஷயத்துல மாறு பெருமாள் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துருக்கு. என்ன சொல்ற, ஒரு விதமான மாறுபாடும் கிடையாது, அவருடைய சொரூபத்துல மாறுபாடு கிடையாதுன்னு சொல்லச்சு. அப்போ இவர் எப்படி லோகத்துக்கெல்லாம் காரணமாக ஆகலாம் என்று ஒரு கேள்வி எல்லாம் வருது. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு இந்த இடத்துல. இந்த பெருமாள் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்காரு. எதான சிமிட்டி அடிச்சுட்டு விடுற மாதிரி எதான வேலை பண்றாருன்னா ஒண்ணும் இல்லையா, அவருடைய சங்கல்பம் மனசுல நினைக்கிறது சங்கல்பம் தவிர வேற ஒரு வியாபாரமும் இல்லாதவராக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமானிடத்துல இருந்துன்னு அர்த்தம். அகுணாத்து, அகுணாக்குன்னா குணமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அகுணாத்துன்னு சொல்றது எதை சொல்றாருனாக்க, நமக்கு இங்க பிராகிருதமாக இருக்கக்கூடிய சத்தம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் கிடையாது, இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி சொல்ற, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக சுத்த தத்துவமாக எழுந்தவள் இருக்கிற எம்பெருமான் அகுணாதே சத்வாதே. இது குணத்திரயத்தை காட்டுல இருக்கிறது. அபிக்ரியாதே சொரூபத்துல ஒரு பொழுதும் மாறுபாடே கிடையாது, எப்பவும் விபுவாக தான் இருந்திருக்கார், எல்லா இடத்துலையும் வியாபிச்சுதான் இருந்திருக்கார். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவன்தான் இந்த சிருஷ்டி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு என்று சொல்றேஸ்வரேணோ விருத்தியதே ததாத்ரயத்வாதே உபசரியதே குணை. இப்படி பெருமாள் ஒத்தர்தான் இருந்த சதைவ சோமேதம் கிராந்தீதி ஏகமேவா த்விதீயம் என்றெல்லாம் சொல்லி பெருமாள் ஒத்தரதான் இருந்து ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய அவர் தான் சங்கல்பிச்சு பலவாக சிருஷ்டிக்கப்படுவோம்னு சங்கல்பிச்சு அதனால இருக்கு அப்படின்னா, அங்க வேதாந்தத்துல சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட மூல காரணமாக பெருமாள் எழுந்துள்ளிருக்கு. ஜெகத்காரணத்தும் ஈஸ்வரன் இடத்துலதான் இருந்துருக்கு. பிரகிருதி புருஷன் எல்லாத்தையுமே நியந்தாவாக இருந்துருக்கு. அவர் தான் சரீராத்ம பாவத்தை சொல்றாரு இந்த இடத்துல வேதாந்தத்துல சொல்லச்சு. அவர் ஆத்மாவாக இருந்துருக்க லோகம் முழுக்க இந்த சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன என்று பெருமாளுக்கே உரித்தானதாக இருக்கிற ஒரு விசேஷங்களை சொல்லி வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்றாராம் கண்ணனை. தோமஸ்ய லோகஸ்ய விகோரி அதிமமாகிலேஸ்வர அகிலேஸ்வர. எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கிற எம்பெருமான் லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்காத்துல நீர் அவதாரம் பண்ணிருக்கார். நீர் ராஜன்ய சம்ஜாசுர கோடி யோதமை நிர்வியூஹியமான நிகழ்ச்சியதே சமூ அயம் தவ ஜன்மனோ கிருஹே ஸ்ருத்வாக்ரஜாஸ்தே கொஞ்சம் வேதனையோட சொல்றேன் பெருமாள் எனக்கு பெரிய பாக்கியம் தான் எங்காத்துல நேர் அவதாரம் பண்ணிருக்கிறது. ஆனா இது ஒரு
ராங் சாய்ஸா இருக்குமோ என்னமோ நீர் தேர்ந்தெடுத்தது எங்காட்டுல அவதாரம் பண்ணணும்னு நீர் தீர்மானம் பண்ணது இருந்துருக்கு இது சரியா இருக்கும்னு தோணலையே எனக்கு அப்படின்னு சுத்வாகிரஜாம்ஸ்வேஸ்வர அப்ப கண்ணா உனக்கு முன்ன ஏழு பேர் பிறந்தா ஏழு பேரையும் இல்லாத பண்ணிட்டான் இந்த இடத்துல நீ எட்டாவதா நீ பிறந்திருக்க நீ அவதாரம் பண்ணிருக்க உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியலையே சதேவதாரம் பொருடை சமர்ப்பிதம் ஸ்ருத்வாதுனைபாபிதரத்யுதாயுதா நீ கணக்கு குழந்தை பிறந்த உடனே நீ சப்திச்சியானாக்க அழுத குரல் கேட்டதுன்னாக்க ஓடி வந்துருவாளே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு சம்பிரமத்தோட வசுதேவர் சொல்லி முடிக்கிறேனா வசுதேவர் தான் முதல்ல பாக்குறே அப்புறம் பாக்குறா தேவகி பாக்குறா இன்றைய தினத்துல நாம சகோதரர் சொல்ல போறது எல்லாமே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அந்த ஓரிரவு என்று பெருமாள் அவதாரம் பண்ண அந்த ராத்திரியில நடந்த நிகழ்ச்சிய முதல்ல நாம சொல்ல போறோம் அதுக்கப்புறமா அவகாசத்தை பொறுத்து மீதி விஷயங்கள் கிருஷ்ணாவதாரத்து விஷயத்த பாக்குறோம் அங்கங்க வேதாந்த விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக அப்படிய விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன் தேவகி பாக்குற பக்கத்துல இருக்கிற குழந்தைய பாக்குறேன் எப்பவும் அம்மா உடனே பார்க்க மாட்டா பக்கத்துல இருப்பாரு முதல்ல பார்ப்பா அப்புறம்தான் அம்மாவுக்கு பார்ப்பா அதே மாதிரி அசைனமாத்மஜம் வீட்சிய மகாபுருஷ லட்சணம் தேவகி சமுபாதாவது கம்சாத்மிதா சுச்சி ஸ்மிதா குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்தா எல்லா அம்மாவுக்கும் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கும் அந்த குழந்தைய பார்க்கச்சே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அதுலயும் ஆண் குழந்தையா பிறந்திருக்குது பொன் குழந்தைய குறவுன்னு நான் சொல்லல ஆண் குழந்தையா பிறந்தாக்க அம்மாவுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமா இருக்கான் ஆண் குழந்தையா பிறந்திருக்கு அந்த ஆண் குழந்தையா சாதாரண குழந்தையா பிறக்கல அப்படி பெருமாளாக சஞ்சி தக்கர் கதாபாணியாக பெருமாள் செய்வ சலட்சம் கலசோ விகோத்துவம் பிதாம்பரம் சாந்திர பயோதம் எப்படி ஆச்சரியமான ஒரு குழந்தை பிறந்திருக்கு எந்த அம்மாவுக்கு தான் சிரிப்பு இருக்காது வாயெல்லாம் பல்லாம் சுதி ஸ்மிதா பரிசுத்தமான ஒரு சிரிப்பு கபட்டமான சிரிப்பு இல்ல பரிசுத்தமான சிரிப்போட கூட இருந்துருக்கான் சமூகா தாவது அவடாம் இந்த குழந்தைய எடுத்துக்கணும்னு பாக்குறானா அவங்க அசைனம் ஆத்மஜம் வீட்சிய மகா புருஷ லட்சணம் தன்னிலிருந்து தன் குழந்தை ஆத்மஜம் தன் குழந்தை என்ன அதுல ஒரு பெரிய சந்தோஷம் அந்த குழந்தைய பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தங்க குழந்தைன்னு சொன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆத்மஜம் வீட்ச மகாபுருஷ லட்சணம் தேவகி சமுபாதாவது கம்சாத்பீதா சுச்சிஸ்மிதா கம்சாத்பீதா சுச்சிஸ்மிதா ஒரு சைட்ல கம்சன் இடத்துல இருந்து பயம் இருந்துட்டே இருந்துட்டு இருக்கு இன்னொரு இடத்துல ஒரு சிரிப்பும் இருந்துட்டு இருக்கான் இப்படி ரெண்டுமா சேர்ந்து அவ பாக்குறாளாம் என்ன அற்புதமான ஒரு சன்னிவேசம் பார்த்து ஓடுறாளாம் அந்த குழந்தைய எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்டே கையை தூக்கிண்டே அவன் சொல்றாளாம் தேவகி சொல்றாளாம் ரூபம் எத்தாஹு அவ்வக்தம் மாத்தியம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீப ஏகோ ஹவை நாராயண ஆசித்து என்று சொல்லியிருக்கார் நாராயணம் ஒத்தர்தான் இருந்திருக்கு அந்த பிரம்மத்தை பார்க்க முடியுமான்னு சொன்னான் எத்ததிரேஷ்யம் அது பார்க்க முடியாது அது தொட்டா தொடர் தொட்டு உணர முடியாது அந்த பிரம்மத்தை கேட்க முடியாது இப்படி எல்லாம் உபநிஷத்துல சொல்லியிருக்கு ஆனா நீ பரபிரம்ம பூதமாக இருக்கிற நாராயணன் எங்காத்துல எங்கதுல எனக்கு குழந்தையா நீ பறந்திருக்கீங்க நான் எப்படி சொல்றது என்று வேதாந்தத்தை சொல்லி தோற்றம் பண்றானா ரூபம் எத்த பிராகும் அவ்வக்தம் ஆத்தியம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் பரபிரம்ம பூதமாக இருக்கிற எம்பெருமானுடைய சொரூபம் எம்பெருமானுடைய ரூபம் நாம இயல்பாக லோகத்துல பார்த்துட்டு இருக்கிற அச்சேதனங்களை காட்டிலும் மாறுபட்டதாக இருந்துருக்கு சேதனங்களை காட்டிலும் சேதனங்களுடைய ரூபங்களை காட்டிலும் மாறுபட்டதாக இருந்துருக்கு ஆகையால வேதாந்தத்தினால மாத்திரமே அறியக்கூடியதாக இருக்கு என்று இருக்கு சொல்லக்கூடிய பரமாத்ம சுரூபம்னு சொல்லியிருக்காள அதை இது இங்க நான் பார்க்கிறேன்னு சொல்ற ஆழ்வான் சாகர சாதிக்கிறார் ஏஷ ஈஷ இது நிர்ணயம் திரையே பாகதேய ரஹிதேஷனோ திசேதே அத்திதாமனி ந நிர்ணயேதகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்விதி யார் பரபிரம்மன்றத நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு ஈசைத்து நிர்ணயம் திரையி பாகதேய ரஹிதேஷனோ திசேத்து பாக்கியம் பண்ணவாள் தவிர மீதி பேனால யார் பெருமாள் யார் பரபிரம்மன்றத்தையே தெரிஞ்சுக்க முடியாது
ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நான் பாக்குறேன்னு அஸ்திதாமன் என்ன நிர்ணய தகவல் தேவராஜமயம் ஈஸ்வரஸ்வினி அந்த தேவ பெருமான சேவிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கேன். இப்ப தேவ பெருமான சேவிச்சுட்டா சேவிச்சு பாடி இனிமே தேவ பெருமான தான் ஈஸ்வரன் யார்தான் நிர்ணயம் பண்ணாத இருப்பா என்று சொல்ல, இங்க பிரத்யட்சமா இருந்திருக்கிற சாட்சா பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற பெருமாளே அந்த தேவைக்கு கீழே உட்கார்ந்துருக்கேன் அங்க அவதாரம் பண்ணிருக்கேன்னாக்க, அப்போ எல்லாரும் சொல்றாளே வேதம் சொல்றதே உன்னை பார்க்க முடியாதுன்னு நல்லா சொல்றாளே, நீ எனக்கு பிரத்யட்சமா ஆயிட்டே எப்படி இருக்கு என்று சொல்ற. ரூபம் எத்தாஹு அவ்வக்தம் ஆத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம். அந்த பரமாத்ம ஸ்வரூபமானது பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா பிராகிருதமான கண்களை கொண்டு பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். எல்லாத்தினாலையும் பார்க்க முடியாதுன்னு இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாம்ச சக்ஷஸை கொண்டு பார்க்க முடியாது. பிராகிருத புருஷன் நம்மளை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்துட்டு இருக்காரு, அதனால இருந்துட்டு இருக்கு என்று சொல்றோம். இதுக்காக தான் சொல்ற அவ்வக்தம் ஆஹத்யம், அவ்வக்தம் அவ்வக்தம் ஆத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் என்று சொல்ற. அவ்வக்தம் நிர்குணம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் இதெல்லாம் சொல்லச்சு, இங்க லோகத்துல இருக்கிற வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. அவ்வக்தம் வியக்தமாக இருக்கக்கூடிய நம்மளிடத்துல இருக்கக்கூடிய புலன்களாலே அறிய முடியாதவராக இருந்துட்டு இருக்கிறவர் அர்த்தம். ஆகையில இது அவ்வியக்தம்னாக்கா யாருமே பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. எத்தன் அத்ரேஷ்யம் அக்ராஹியம்னு சொன்னதெல்லாம் நம்மளுடைய மாம்ச சக்ஷசால பார்க்க முடியாதவராக இருந்துட்டு இருக்கு, இப்படி ஸ்ருதியில சொன்னதாக இருந்துட்டு இருக்கிறவர். ஒண்ணு அவ்வக்தம் ஆத்யம் பிரம்ம, ஆத்யம் பிரம்ம ஆதவ் பவம், எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது பெருமாள் பக்தர் தான், அவர் அதிலேயே இருந்துட்டு இருக்க. வியக்தமாக இருந்துட்டு இருக்கிற அஜித்து சேதன் சேத்தனம் அசேத்தனம் இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கிறதுனால அப்படி இருந்துருக்கு. அந்த வஸ்து என்னது அப்படின்னா அது நிர்குணம், குணமே இல்லாததுன்னு அர்த்தம்னா நிர்குணம் இல்லை. இங்க லோகத்துல பார்த்துட்டு இருக்கிறவங்க சத்வரஜஸ்தமத்துன்னு சொல்லக்கூடிய பிரகிருத்தியில இருக்கிற குணங்கள் அந்த குணங்கள் எம்பெருமான் இடத்துல இல்லை என்பதாக சொல்ற. நிர்குணம் நிர்விகாரம் அது மாறுபாடு இல்லாததாக இருந்துட்டு இருக்கு. சத்தா மாத்திரம் எல்லாம் எப்பவுமே ஒரே சதைக ரூப ரூபாயன்னு சொல்லியிருக்க, அவிகாராய சுத்தாயன்னெல்லாம் சொல்லும்படியாக எப்பவும் ஒரே மாதிரியாக தான் இருந்துட்டு இருக்க. ஆகையில அவருக்கு விருத்தி வளர்ச்சியோ குறைவோ அது கிடையாது. நமக்கெல்லாம் வளர்ச்சியும் இருந்துட்டு இருக்கு, ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா க்ஷயமும் நமக்கு இருந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நிர்விசேஷ சித்தம் பெருமாள் இடத்துல இருக்க, அதாவது பெருமாள் இடத்துல எந்த விசேஷமும் கிடையாதுன்னாக்க என்ன சொன்னா இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிற மாதிரி குணங்கள்லாம் அவரிடத்துல கிடையாது, அவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துட்டு இருக்கிறவராக இருந்துட்டு இருக்கவர். இப்படி நிரீகம் சத்தம் சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபகா என்று சொல்ற. இவர் யாரு, இவர் ஜீவனா இல்ல இப்ப அச்சேதனங்களை காட்டிலும் மாறுபட்டதாக இருந்துட்டு இருக்கிற வஸ்து பரபிரம்மன் இருக்குன்னு. சரி சேத்தனத்துல இருக்கக்கூடிய ஏதான பத்த ஜீவனாக இருந்துட்டு இருப்பாரு அப்படின்னா பத்த ஜீவன் இல்ல, ஏன்னா நிர்விகாரம் விகாரம் இல்லாதவர். என்ன எந்த மாதிரி விகாரம், சுபாவத்துல விகாரம் இருக்கு ஜீவனுக்கெல்லாம், ஒரு மாறுபாடு சோகம் இருக்கு மோகம் இருக்கு சந்தோஷம் வருது இதெல்லாம் மாறுபாடு இருக்கோ இல்லையோ, இந்த மாறுபாடு இல்லாதவராக இருக்கிறவர். சரி அப்படி இருந்தாக்க புண்ணிய பாபமும் இல்லாதவராக இருந்துட்டு இருக்கு என்று நிரீகம்ன்றதுனால சொன்னார். சரி ஒரு கால் முக்த ஜீவராக இருப்பேரா அப்படின்னா அவரும் இல்லை. அத்தியாத்ம தீபகா ஆத்மனி அத்தியாத்மனி அப்படின்னு சொல்லி சொல்றது, ஆத்மனி தீபகா தீபவது சுவப்பிரகாசமாக இருந்துட்டு இருக்கவர், நித்தியமாகவே அசங்குச்சிதமான பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கவர். எம்பெருமானுடைய தர்மபூத ஞானத்திற்கு எல்லா சமயத்திலையும் பிரகாசம் இருந்துட்டே இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்டவர் அப்படின்னா. சரி அப்ப முக்த ஜீவனுக்கு ஒரு காலத்துல சங்குச்சிதமாக இருந்துட்டு இருக்கு தர்மபூத ஞானம், அப்புறம்தான் முக்தனான பிற்பாடுதான் அசங்குச்சிதமான ஞானம் ஏற்பட்டதுன்றதுனால முக்தன் இல்லைன்னு சொன்னார். சரி நித்யாலா இருக்கலாமோ என்று சொன்னான்னாக்க அவன் நித்தியனும் இல்லைன்னு சொல்ற, பிரம்மஸ்வரூப்பேன குணிச்சு நிறைவு செய்யப்படுறது. அவன் பிரம்மான்ற சப்தத்தால சொல்ற,
ஸ்வரூபத்தினாலையும் குணத்தினாலையும் நிரதிசயமாக இருந்த பிரகத்தாக இருந்திருக்கிறவ, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறவ, சுயமாகவே வரப்பட்டது அவருக்கு வந்திருக்கிறது எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய பிரம்மபூத ஞானத்தினுடைய பிரசரன்றது பெருமாளுடைய அதீனம், தன்னுடைய அதீனமாக வந்தது வேறத்தருடைய அதீனமாக வருது. அப்படி இருந்திருக்கிறவர் யாருன்னா சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபகா. சாட்சாத் விஷ்ணு நீர் தான் எனக்கு அவதாரம், இங்க வந்து அவதாரம் பண்ணிருக்கு என்ன தேவகி வேதாந்தம் பேசுற, அதுதான் இங்க சுவாரஸ்யம். அப்படி சொல்லிட்டு அவ சொல்ற கடைசியில, சரி நான் சேவிச்சுட்டேன், ஆனா சந்தோஷம்னா இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்க சக்கரகதா பத்மஸ்ரீயாதுஷ்டம் சதுர்புஜம். சங்க சக்கரகதம் பத்மம் இவைகள்லாம் சமர்ப்பிச்சுட்டு இருந்திருக்கிற உம்முடைய அஸ்திரியமான இந்த ரூபத்தை உபசம்ஹர நீர் மறைச்சுக்கும், எனக்கு பயமா இருக்கு, நீர் எங்க இருக்கு என்ன, நம்மளாம் ஜெயில இருந்துருக்குமே. விபர்ஷி சோயம் மம கர்ப்பகோபூத் அஹோருலோகஸ்ய விடம்பனம் மாசி. இப்பேற்பட்டவர் என்னுடைய கர்ப்பத்துல இருந்திருக்கேன்னா நான் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் என்று சொல்ற. இது தேவகியனுடைய வார்த்தை. இவர் ரெண்டு பேர் சொன்ன வார்த்தை வேதாந்த விஷயத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணத உன்னே பெருமாளுக்கு சந்தோஷமாயிடுச்சு. நான் ஒரு முக்கியமான காரணமாக தான் நான் வந்திருக்கேன், இப்படிப்பட்ட அவதாரம் நான் பண்ணிருக்கேன், இந்த அவதாரத்துக்கு காரணம் என்ன, ஏதத்வாம் தரிசிதம் ரூபம் பிராஜன்ம ஸ்மரணாயமே நான்யதா மத்தவ ஜானம் மத்தியலிங்கே நஜாயதே. நீங்க ரெண்டு பேரும் மகா தபஸ்விகளாக இருந்தங்கோ, அந்த தபஸ்ல பண்ணி கடைசியில நான் பிரத்யட்சமாகச்சே, நீங்க பிரார்த்திச்சது ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கோ. என்ன மாதிரி குழந்தை வேற யார் இருப்பா, நானே தான் குழந்தையா பிறகுமே தவிர வேற யாரும் பிறக்க முடியாதுன்னு, இதற்கு முன்பு நான் உங்களுக்கு குழந்தையாக நான் பிறந்தேன் நானு, ஆனா அதை நீங்க தெரிஞ்சுக்கல, இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஜென்மாந்தர ஸ்மரணத்தை ஏற்படுத்துவதற்காகவும் சாட்சாத் சிவன் நாராயணனே தான், நானே தான் உனக்கு குழந்தையா பிறந்திருக்கேன்றதையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி இந்த அப்படியே பெருமாளுக்கு உண்டான லட்சணத்தோட நான் அவதாரம் பண்ணிருக்கேன். நானே ஒரு மனுஷ குழந்தையாக பண்ணிருந்தேன்னாக்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களோ இல்லையோ, அதுக்காக தான் சொன்னேன். சரி, யுவாம் புத்திரபாவேன பிரம்மபாவேனவா சகிருதே சிந்தையந்தோகிருத ஸ்னேகோ யாசேதே மத்கதிம் பராம். இந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் தான் பெரியாழ்வாருடைய அனுபவத்துக்கு காரணமாக இருக்கு. பெரியாழ்வார் தாயின் நிலையில இருந்துதான் பெருமாளை அனுபவிக்கிறேன். இங்க பெருமாள் சொல்ற, யுவாம்பாம் நீங்க ரெண்டு பேரும் புத்திரபாவேன எல்லா சமயத்திலையும் என்ன ஒரு உன் குழந்தையாதான் நீங்க பாவிச்சுங்கோ, அப்படிதான் நீங்க தியானம் பண்ணுங்களே தவிர என்ன பிரம்மபாவம் நான் தான் பரமாத்மா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கேன்றதெல்லாம் எப்பயோ ஒரு முறை தான் சொன்னங்களே தவிர மீதி சமயத்திலாம் புத்திரபாவம் நம்ம குழந்தை பெருமாள் என்கிற ஒரு எண்ணத்துலதான் நீங்க இருந்தங்கோ. ஆகையால சிந்த எந்தோ கிருதஸ்னேகம் யாஸ்தேதே, பெருமாளை நீங்க எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணச்சே, புத்திரபாவத்தால தியானம் பண்ணங்கோ. எப்பயோ ஒரு சமயத்துல சக்கரத்துன்னு சொல்லி சொல்லிட்ட, எப்பயோ ஒரு சமயத்துல பிரம்மபாவம் நம்ம குழந்தை தான் பிரம்மமாகவும் பரபிரம்மன் தான் நமக்கு குழந்தையாக நாம பாவிக்கிறோன்றத நீங்க தியானம் பண்ணங்கோ. இப்படி பண்ணதுனால உங்களுக்கு யாசேதே மத்கதிம் பரம், என்னுடைய கதியை நீங்கெல்லாம் அடைவங்கோ, நீங்க ஜீவிக்குண்டத்துக்கு வந்து சேருவங்கோ, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை என்று சொல்ற. இப்படி ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல பாகவதத்துல சொல்லிருக்கு, இதுக்கப்புறமா அவர்கிட்ட கட்டளை எல்லாம் பத்தி சொல்லிட்ட. அங்க சுவாமி தேசிகன் யாதவாத்யத்துல காண்பிக்கிறேன் இந்த விஷயத்தை, அந்த ராத்திரியில இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காண்பிக்கிற, அதை நாமும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது அவசியமாக இருந்துருக்கு. அது மூணாவது சர்க்கம் துருத விளம்பித்தம்னு அந்த சர்க்கத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களை கொண்டு பெருமாள் அது அந்த இடத்துல சுவாமி தேசிகன் பெருமாள் பத்தி சொல்றதெல்லாம் சொல்ற.
प्रणिपतामि भवन्तमनन्यधीः अखिलकारणमाश्रिततारणम् अनुगमादनिदम् प्रथमा गिरः किमपि यत्पदमेकमधीयते. நான் உன்னை விழுந்து சிரேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். பிரணிபதாமி பவந்தம், அப்ப கண்ணா உன்னை நான் விழுந்து சிரேவிக்கிறேன். அகில காரணமாஸ்ரித தாரணம், இங்க பாகவதத்துல சொன்ன அதே விஷயத்தை இப்படியே கொண்டு வர. அகில காரணம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக, சர்வ ஜகத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிற கண்ணனே தான் சேவிக்கிறேன். ஆஸ்ரித தாரணம், யாரெல்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்றாளோ அவ எல்லாரையும் சம்சாரத்துல இருந்து உத்தாரம் பண்ற, சம்சாரத்துல இருந்து தூக்கி விடுறவன் அனன்யதீஹி. அனன்யதீஹி, வேற எந்த ஒரு விஷயத்திலையும் மனச வைக்காதபடி நான் பிரணிபதாம, நான் உன்னை விழுந்து சேவிக்கிறேன் என்று சொல்ற. அனுகதா அனுகமாதனிதம் பிரதமாகிரஹ கிமபி யத் பதமேகமதீயதே, கிமபி யத்பதம் ஏகமதீயதே. என்ன இந்த நமஸ்காரமே புருஷார்த்தமாக இருந்திருக்கு. இப்ப சொல்றேன், இப்பதான் வந்ததுன்னு இல்லாமல் எப்பவுமே இருக்கிறதாக இருக்கிறதாக இருந்திருக்கிற அனாதியான வேதங்கள்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றது. எதை சொல்றதுன்னா உம்முடைய ஸ்வரூபத்தை தான் சொல்றது. ஆகையால அதை நான் சொல்றேன்னு சொல்லி அங்க வசுதேவர் அவரை சேவிக்கிற श्रुति किरीट शुभाश्रय विग्रह परमसत्व निधि प्रतिपद्यते जगदनुग्रह मारुत चोदितः विविध रूप तरंग विकल्पनाम् अखिल लोक पितुस्तम पुत्रताम् अहमयाचम अनन्य मनोरथः वरद वंचित दान धृतौ व्रते அகில லோக பிதுஸ்தவ புத்திரதாம் மகமயாசம், உலகத்துல இருக்கிறவன் எல்லாருக்கும் தகப்பனாராக நேர் இருந்திருக்கு. உம்மை போய் எனக்கு குழந்தையாக இருக்கணும், உமக்கு நான் தகப்பனா இருக்கணும்ன்றத போய் நான் பிரார்த்திச்சேன். அயாசதம் அயாசம் அனன்ய மனோரதா, வேற எதுவும் வேணாம், இதுதான் எனக்கு வேணும்னு நான் பிரார்த்திச்சேன். வரத வஞ்சித தானம், அஸ்ரிதாள்லாம் எப்படி கேட்கிறாளோ என்ன கேட்கிறாளோ அதை கொடுக்கறதுன்றதுதான் உம்முடைய விரதம். சரணாகத பரித்ரான தத்த தந்து தீட்சிதன்னு சொல்லப்படுகிறவன் வஞ்சித தான திருத்தம் விரதே துவயித தேவ மயத்னம் அபச்சத. ஆகையல்ல ஏவம் அயத்னம் அபட்சத, நான் இப்ப ஒன்னும் பெரிய ஒரு காரியமும் பண்ணல, எப்பவோ நான் கேட்டேன், இப்ப என்னுடைய முயற்சி எதுவும் இல்லாமல் அதுவே பதனை கொடுத்துடுத்து என்ன வேணும் என்று சொல்ற. இப்படி அந்த ஜெயிலில் அன்னைக்கு ராத்திரி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்ற. எல்லாம் ஆயிடுத்து, இங்கிருந்து போகணுமே, இங்க எப்படி சொல்ற, கண்ணன் கட்டளையிட்டு வர்ற, இதெல்லாம் நீ விசாரப்படாதுங்கோ, நீங்க உங்களை நீங்க இந்த இடத்துல இருந்து என்னை கொண்டு போய் நந்தகோகுல திருவாயர்பாடியில கொண்டு விட்டங்கள்னா சரியா போயிடும், நீங்க விசாரமே பட வேணாம், அழப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி, அழவாண்டா சிரமப்படுவானான்னு சொல்லி சொல்றேன். எப்படி போறது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றேன். அதுக்குதான் சொல்றேன், தயாசத பிரத்திய சர்வவருத்திசு வாக்கேடு பௌரேஷுச்ச சாயத்தை ஸ்ருத துவாரஸ்து சர்வா பிதா துரத்தையா பிரகத்கவாட்டாயாத ாகும் வசுதேவ ஆகதே ஸ்வயம் வசீரியந்த யதா தமோ ரவௌ. சூரியோதயம் ஆயிடுச்சு சொன்னார், இது மகரிஷி சொல்ற வாக்கியம். சூரியோதயம் ஆயிடுச்சுன்னாக்க தானா இந்த இருட்டெல்லாம் போயிடுற மாதிரி அந்த ஜெயில் கதவெல்லாம் தானா திறந்துட்டோம். விஜகடே சகசைப கவாட்டிகாம் விரஜமதம் விரஜதோ யது பூபிருதாம் உபலகல்பமசேரதரட்சகாஹ சரணிமாதி திசுர் கிருஹ தேவதாஹாம். எங்கோ ஜெயில உள்ள இருந்தது, இது எத்தனாவது கட்டத்துல இருந்துட்டு இங்க இருந்து எப்படி வெளில வருதுன்னே தெரியலையா. பார்த்தேன் வசுதேவர் கண்ணனை, இப்ப என்ன இப்ப பெருமாள் அவருக்கு தெரியும், அதில் கண்ணனை சொல்லச்சு நாம எழுந்தருளை பண்ணிண்டுன்னு சொல்றதுல தப்பே கிடையாது.
வசுதேவர் தன் குழந்தையாக இருந்திருக்கிற எம்பெருமான கண்ணனை எழுந்தருள பண்ணிட்டு அங்கேருந்து வரை வரச்சே பார்த்தமான கதவெல்லாம் கடாதகான்னு திறந்துட்டுருத்தான். தானா சப்தமில்லாத திறந்துட்டுருத்தான். அதுதான் மகரிஷி சொல்றாரு, சப்தம் இல்லாத இருந்திருக்கு. சகசைவ கவாட்டிக்கான்னு சொல்ற, தானா திறந்துட்டுருத்தான். அது மாத்திரம் இல்ல, எல்லாம் அங்க இருக்கிற காவல்காரன் மொத்த பேரும் உபலகல்பம்னு இருந்துட்டான். ஒரு கல்லு மாதிரி தம்பாட்டுக்கு ஒரு விதமான ஸ்மரணையும் இல்லாமல் இவெள்லாம் இருந்தாலும் அந்த கிரக தேவத்தைகள்லாம் அந்தந்த இடத்துக்கு வீட்டுக்கு இருக்கக்கூடிய கிரக தேவத்தைகள்லாம் வழி காண்பிக்கிறதா, இப்படி வாரம் இப்படி வாரம் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறாளாம். கரதசும் நிவ யாமிக ரக்ஷகானு முஷித மஞ்சு கிர சுக சாரிகாக யதுகுலேந்துர பஸ்யத மீலிதானு பரிஜனான் அபி சித்ரகதா நிவ. இதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். அவர் வர்ணிக்கிற மாதிரி, அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. எப்படி அவர் சொல்றாருன்னா, இதுக்கு காரணம் அவருக்கு சாட்சாத்காரம் நடக்கிறது. இந்த யதாபிஜயம் பண்ணிருக்கேன்னாக்க அந்த நந்தகோகுலத்துல பெருமாள் அவதாரம் பண்ணச்சே நடந்த நிகழ்ச்சி மொத்தம் அவருக்கு பிரத்யட்சத்துல பாக்குறேன். அந்த பிரத்யட்சத்துல பெருமாள் அப்படியே காண்பிக்கிறேன். அதை அப்படியே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுதான் அங்கெல்லாம் டேர்ன் போட்டு ரட்சகர்களா இருந்துட்டு இருப்பானோ. ஒவ்வொரு யாமத்துக்கும் ஒவ்வொருத்தரெல்லாம் திருவள்ளிக்கேணிலாம் இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. திருவள்ளிக்கேணிலாம் ராத்திரி எல்லா சமயத்திலையும் ஒவ்வொரு மணிக்கும் ஒரு வாட்டி அங்க ஒரு பெரிய தோசைகள் லட்டம் ஒண்ணு இருக்கும். அதனால வந்து அந்த மணி அடிப்பா ஒண்ணு ஒரு மணிக்கு இருந்தோம், ஒண்ணுன்னா ரெண்டுன்னா மூணுன்னா, அந்த மாதிரி ராத்திரி மொத்தம் 24 மணிக்காலும் அந்த மணி வந்துன்னு அந்த காவல்காரன் அடிப்பான். அந்த மாதிரி இங்கெல்லாம் ஒவ்வொரு யாமத்துக்கு யாமத்துக்கு காவல் இருக்கிறவள்லாம் இருந்தாளாம். அவள்லாம் எப்படின்னா, கரதசும் நீ வந்த அவள்லாம் மிருத பிராயாளா இருந்துட்டாளாம். சுகசாரிக்கு அங்க பட்சிகள்லாம் எப்ப பார்த்தாலும் சப்திச்சுட்டே இருக்குமா, அந்த சப்திக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லாத போயிடுதான், அந்த சப்திக்கவே போயிடுதான். எது போல இந்துலதான் பரிஜனி சித்திரகதா நிவன், அங்க இருந்துட்டு இருக்கிறவா எல்லாரையும் சித்திரகதா நிவன் சௌத சுத்திரத்துல எழுதின மாதிரி அவளுக்கு எல்லாம் ஒன்னும் ஒன்னும் தெரியாதபடி இருந்துட்டான் என்று சொல்ற. இந்த சின்ன குழந்தைய ஆயிடுச்சு பாதராத்திரிக்கு கிளம்பி போறான். குழந்தைய பாதராத்திரிக்கு ஆயிடுச்சுட்டு போகக்கூடாது, குழந்தை எல்லாம் வேலையும் ஆயிடுச்சும் போகணும். இப்படி பாதராத்திரியில அழைச்சுட்டு போனாக்க காத்து கருப்பு எல்லாம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். இது பார்த்த சின்ன குழந்தை இவாம்பாம் புத்திரபாவேன பிரம்மபாவேன சக்கரத்துன்னு தான் சொல்றேன். வசுதேவரை பொறுத்த வரைக்கும் புத்திரபாவம் தான் இருந்துருக்கே தவிர பிரம்மபாவம் எப்பயோ ஒரு சமயத்துலதான் வருது. தான் எழுந்திரல பண்ணிட்டு போறது பரமாத்மான்ற பாவம்ன்றது இல்ல, குழந்தைன்னு தான் எடுத்துட்டு போறேன். இந்த குழந்தைன்னு எடுத்து போனா பாதராத்திரியில நம்ம இந்த குழந்தையை தூக்கி போறோமே, காத்து கருப்பு எல்லாம் பட்டுதுன்னா என்ன பண்றது, குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையேன்னு அவர் விசாரப்படுறாராம். அவர் விசாரப்படச்சு அங்கிருந்து கருத்மான் வந்திருக்கான். ஸ்ருதி மயோ விஹக பரித பிரபும் காட்டு கருப்புன்றது என்னது, இது ராட்சசாளுடைய இதுதானே. இந்த ராட்சசாள் மொத்த பேரும் ஸ்ருதிமயம், வேதம் இருந்துச்சுன்னா வேதம் கிட்ட வராது. இந்த ராட்சசெல்லாம் கிட்ட வர மாட்டான், வேதம் தான் மொத்தத்துக்கும் தாரகமா இருக்கு. வேதம் தான் ஒரு பெரிய கவச்சம். ஸ்ருதிமயமாக இருந்துட்டு இருக்கிற கருத்மான் இங்கேருந்து வந்துட்டேறான். இங்க பெருமாளை எழுந்தோட பண்ணி போறான். நம்மளால காரியம் நம்ம கிருஷ்ணாவதாரத்துல ஏதான சகாயம் பண்ணணும். இந்த குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அழிச்சுட்டு போறேன் பாவம். வசுதேவருக்கு அந்த பயம் இல்லாத இருக்கணும்னு சொல்லிட்டு வேதமயமாக இருந்துட்டு இருக்கிற கருத்மான் தன்னுடைய சிறகால காத்து கருப்பு எதுவுமே ராட்சசாலெல்லாம் கிட்ட வராதபடி பண்ணிட்டு போறா. கருத்மான் பண்ணிட்டாருன்னா கைங்கரியம் பண்ணிட்டாருன்னா ஆதிசேஷன் பெருமாறு பேர அனுஜகூதர பன்னகணாமணி தீபகணோத்வாக ஒரு கும்பு இருட்டு. ராத்திரி பாதராத்திரி 12 மணிக்கு போறு, இங்க போறச்சு எப்படி போறது, என்னத்துல வழி தெரியாத போயிட்டு போறது என்ன பாக்குறேனா. கூடையே போற அனுஜகாமஜ பூதர பன்னகா, மழை பெயர பெய்யறது. இவர் அனந்தன் ஆதிசேஷன் தன்னுடைய படம் எடுத்து அவைகளால மழை தண்ணி துளி கூட பெருமாள் மேல விடாதபடி பண்றான். ஒவ்வொரு முகத்திலையும் ஆதிசேஷனுடைய 1000 முகங்களோடு இருந்துருக்கேன் இல்லையோ, அதோடு அநேக இதுல இருக்குச்சு. சர்ப்பம் சேஷம் இதற்கெல்லாம் இந்த சப்தத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கீதையில சொல்லச்சு சர்ப்பானாம் வாசுகீரகம்னு சொல்றேன், சர்ப்பங்களுக்குள்ள வாசுகியாக நான் இருந்துட்டு இருக்கேன். நாகானாம் சேஷாக ஆதிசேஷனாக இருந்துட்டு இருக்கேன். சர்ப்ப சப்தம் ஒரு தலையோடு இருக்கிற பாம்புக்கு சர்ப்பம்னு பேரு.
பல தலைகளோடு இருக்கிறதுக்கு நாகம்னு பேர். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க பல தலைகளோடு இருக்கிறவர் ஆதிசேஷம். ஒவ்வொரு தலையிலையும் மாணிக்கம் இருந்துருக்கு, ரத்னம் இருந்துருக்கு. இந்த ரத்னத்தை கொண்டு வெளிச்சம் காண்பிக்கிறேன். வெளிச்சம் காண்பிக்கிறதோடு மாத்திரமில்ல, இவர் வந்து பூபாரணத்தை அப்புறம் இங்க பூமிக்கு பாரத்தை போகடிக்கிறதுக்காக தான் வந்துருக்கு. அந்த பூமியும் தாங்கிட்டு இருக்கு, தனக்கும் பாரம் குறையும். இவர் வந்திருக்கிறது பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு அனுஜகாமணி தீபகணோத்வாகம். இங்க இருந்து யமுனை கரவனுக்கு போயாச்சு. யமுனை கரையில போனாக்க அங்க நல்ல ஒரு மந்தமான வாசம், அதாவது திட்டமான ஒரு காத்து குளிர்ச்சியாகவும் இருந்துருக்கு. அங்கெல்லாம் இது வருஷா காலம், அப்படியே கொட்டு கொட்டுன்னு மழை பெஞ்சு நுப்பு நுரையமா போயிட்டு இருக்கும் ஜலம். ஆனா யமுனை என்ன பண்ணார்னா, இந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு வரையர், கண்ணனோட வரையர், வசுதேவர் வரையறதுனால இடம் வழி விட்டுட்டாங்க, நடந்து போற மாதிரி வழி விட்டாங்க. ஆனா அந்த யமுனைக்கு வேக வேகமா இவர் வசுதேவர் ஓடி வர்றதை பார்த்த உடனே பயமா இருந்துட்டான். இது என்ன போறதோ என்ன போறதோ தெரியல. என்ன அந்த யமுனையினுடைய அலை என்ன ஆயிடு போறதோ, கம்சன் என்ன பண்ணிடுவானோ, வசுதேவர் ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரே, எவ்வளவு சீக்கிரமா போய் அங்க கொண்டு விட்டு திருவாயிரபாடியில கொண்டு விட்டுட்டு அங்க இருக்கிற குழந்தையத்துக்கு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வரணும்ன்றது வரையறே, என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பெரிய பயமாயிடுதான் யமுனைக்கு. அதனால அந்த பரபரப்புல கையெல்லாம் நம்ம உதறுவோம். அதே மாதிரி யமுனை அந்த அலை அடிக்கிறது தன்னுடைய கைய உதறிக்கிற மாதிரி இருந்துருக்கு. கட்சி தங்கே விரோச்சன கங்கையா விசுத வீச்சிகரம் கிளவிதே எது பதே யமுனா ஸ்வரிதம் யதா பிரதியதச்சித சம பிரதியதச்ச சமர்ப்பித பத்தி ஸ்வயமமத்ய மதாவல மஞ்சனி கோதாவரி. ராவணன் இடத்துல பயந்துண்டு ராமன் கேட்கச்சு, மா நீதான் பெண்ணா பிறந்தவன், பெண்ணுக்குதான் பெண்ணனுடைய கஷ்டம் தெரியும், சீதா பிராட்டி எங்க போனான்னு தெரியுமா, நீ கொஞ்சம் சொல்லன்னு கெஞ்சறே ராமன். ராவணன் இடந்த பயந்துண்டு ஒரு வார்த்தை சொல்லாத மௌனமா இருந்துருத்தான் கோதாவரி. இந்த கோதாவரின்னாக்க அது சொல்லாத போயிடுச்சு. இதே யமுனை என்ன பண்ண அப்படின்னா, அவர் கேட்கவே இல்லை, வசுதேவர் கேட்கவே இல்லை, தானா வழி விட்டு நடந்து போயிடுற மாதிரி வழி விட்டுலாம். சமுதிரராஜனை போய் கேக்குறே, சமுதிரம் இங்க சொல்லச்சே மகர்ஷி சொல்றே, சமுதிரராஜன் பெருமாளுக்கு வழி விட்ட மாதிரி யமுனை வழி விட்டதுன்னு மகர்ஷி சொல்றே. அதை காட்டிலும் விசேஷம், சமுதிரராஜனுக்கு முதல்ல சரணாகதி பண்ண கேட்கல, அதுக்கப்புறமா சண்டை போட்டு பத்யாம்யாந்து சாபமானே சௌமித்து பத்யாம்யாந்து பிரபுங்கமானு சொன்ன பிற்பாடு அப்புறம்தான் பயந்து ஓடி வந்து வழிவிட்டார். ஆனா ஸ்வயம் தானா விட்டுட்டமத்தியமதாவல மஞ்சனி சரணலங்கஜலா சமஜாயத சரணலங்கஜனே சமஜாயத, இப்படி காலால நடந்து போற மாதிரி அப்படி சொல்லிட்டதானா. அப்ப போன உடனே என்னாச்சு, நதித நந்தவதூ சவிதே சுதம் திருதமுபாதித கோபகுமாரிகாம் அச நினாய தேவக நந்தனி சயனமானக துந்தவி ஆசுதாம். கிடுக்கிட்டு ஓடி போனேன். இதே சமயத்துல யசோத பிராட்டிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தைய இவர் தூக்கிண்டு அவன் பக்கத்துல பெருமாள் இந்த கண்ணனை அங்க எழுந்திரளை பண்ணிட்டு இவர் ஓடி வந்துட்டேதான். இது அந்த ராத்திரியில நடந்த நிகழ்ச்சி. இவர் வரே வந்த பிறகு அங்க நடக்கிற நிகழ்ச்சியை பார்க்கணும். இது இங்க பாகவதத்துல பார்க்கணும். ஒரு அற்புதமான ஒரு விஷயம், பகிரந்த புறத்தாக சர்வாக பூர்வவத் ஆவருத்தாக தத்தோ பாலத்வனையும் சுருத்வா கிரகபால சமுச்சிதாக. இவர் வசுதேவர் வந்த உடனே ஏற்கனவே எப்படி கதவுலாம் போட்டிருந்தோ அதே மாதிரியே ஆயிடுதான். இந்த குழந்தை பிறந்த சப்தமும் கேட்டுதான் சேர்ந்த உடனே அங்கேருந்து ஓடிவர் ஓடிவரா. இது எட்டாவது குழந்தை, எட்டாவது குழந்தை இவன் தான் வந்துட்டு. அப்போ இவன் மாயா தானே, பெருமாள் தானே திருட்டி சேர், மாயைய பெண்ணாக திருட்டி சேரும் இல்லையோ, அந்த மாயையை கொண்டு இது பண்ணோன்ட்டு இத்தனை குழந்தைகள்லாம் வசம் பண்ண மாதிரி அத்தையும் வசம் பண்ணோன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் அவன்.
அவனை பார்த்து உடனே சொல்றான், எத்திர கொச்சித் பூர்வசத்ருன் மாஹிம்சீஹி கிருபணான் விருதா. அப்ப நீ நினைக்காத என்ன அனாவசியமா இந்த பண்ணி பிரயோஜனம் இல்ல, கிம்மையா ஹதையா வந்த ஜாதக்களு தவாந்த கிருது, உனக்கு அந்த கிருது உனக்கு அந்தத்தை மரணத்தை விளைவிப்பிக்க வேண்டியவன் ஏற்கனவே பறந்தாய் போச்சு, அவனை எங்கன்னு நீ தேடிக்கப்போ, என்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல. எத்திர கொச்சிது பூர்வசத்ருகு மாஹிம்சீஹி கிருபணான்னு என்ன இந்த பண்ணாத அப்படின்னா, இதி பிரபாஷ்ய தந்தேவி மாயா பகவதி புவி பகுமானம் அனிகேதேஷு பகுநாமா பகுவா. இதனால அவன் என்ன பண்ணிட்டா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாளாம். அப்ப சொல்ற இது அப்படியே ஒரு வாக்கியங்கள், மகர்ஷியினுடைய வாக்கியம் என்ன அழகா இருக்கு பாருங்க. தயாபீதம் ஆக்கர்ணே கம்ச பரம விஸ்மிதா தேவகியும் வசுதேவன் விமுச்ச பிரசரிதோ பிரபி. இப்ப இந்த குழந்தையினால இல்லைன்னு ஏற்பட்டு போச்சு, தனக்கு வதம் இல்லைன்னு ஏற்பட்டு போச்சு, வேற யாரோனாலதான் இந்த வதம்ன்றது தீர்மானம் ஆயிட்டு, அவ சொன்ன வார்த்தையே கேட்கிறேன். கேட்ட உடனே ஐயோ உங்க ரெண்டு பேரும் இனிமே வச்சிருந்து என்ன பிரயோஜனம், போனா போட்டு நான் கொடுத்துடுறேன், விமுச்ச பிரசரிதோ பிரபீத்து அப்படின்னு. அஹோ பகின் அஹோ பாவ மயாவாம் பத பாப்மனா புருஷாது இவோபீத்திய பகவோ ஹிம்சிதா சுதாஹா. அந்த இப்பதான் அவனுக்கு வந்துதான் மனசு, அம்மா தங்க அவளை பார்த்து சொல்ற, தங்கையும் பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து வேற ரெண்டு வாரையும் பார்த்து என்னவோ நான் இப்படி பண்ணிட்டேன் தானே, புருஷாதையோ பேசிய பகவோ ஹிம்சிதா சுதாஹான். புருஷாதுன்னா நரமாம்சம் சாப்பிடணும், அவனை மாதிரி நான் உங்க குழந்தை உங்க குழந்தைகள்லாம் நான் ஒன்னு குழந்தையா ரெண்டு குழந்தையா ஏழு குழந்தைகளும் நான் ஹிம்சை பண்ணிட்டேன் தானே, ஆகையால இதுவாயிடுத்துனேன். ஆனா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டுது, புரிஞ்சுட்டேன் நான், இப்பதான் எனக்கு புரியுதுன்னா, தெய்வமப்பி அமிர்தம் பத்தி நமத்யா ஏவ கேவலம் எத் விஸ்ரம்பாது அகம் பாபகர் நிகதவான் ஸ்வசுர் நிகதவான் சிசு. நாமதான் மனுஷர்தான் பொய் சொல்லுவான் நினைச்சிருந்தேன் நானே, தன்னால இப்பதான் எனக்கு தெரிஞ்சின்றது தெய்வம் கூட பொய் சொல்லுவோம்னு தெரிஞ்சின்றது. இப்ப ஆகாசவாணி தானே சொல்லிட்டு எட்டாவது குழந்தைன்னு சொல்லிட்டு என் திருஷ்டியில எட்டாவது குழந்தையா தோ இந்த குழந்தை வந்திருக்கு, இந்த குழந்தைய தான் நான் பார்த்தேன், நான் இல்ல உனக்கு பிறந்த ஏற்கனவே பறந்துட்டான் அவன் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கான் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இது போடுறது, இப்ப இந்த ஆகாசவாணி கூட பொய் சொல்றதுன்றது இப்பதான் நான் தெரிஞ்சேன். தெய்வமப்பன்றதும் பக்தி நமத்தியா ஏவ கேவலம் மனுஷால் மாத்திரம்தான் பொய் சொல்றான்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத் சித்திரம் பார்த்து இந்த ஆகாசவாணி பொய் சொல்லாதுன்னு ஆசையில நினைச்சுண்டு உங்களை எல்லாம் நான் இத்தனை பாடுபடுத்தி உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமும் நான் நான் ஹிம்சை பண்ணி அதை வதம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கம்சன் சொல்றானா. இது எப்படி வார்த்தை பாருங்க, தெய்வம் பக்தி நமத்தியம் ஏவ கேவலம் போய் சொல்றதுக்கு மனுஷாவது தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காளன்னா வேற யாரும் என்ன. இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சி மொத்தம் திருவாயிரபாடு நம்ம இதுல மதுரையில நடந்த விஷயம். இதே ராத்திரியில திருவாயிரபாடுல நடந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த திருவாயிரபாடியில் நடந்த விஷயத்த நாம ஆழ்வார் பாசுரத்தை கொண்டுதான் பார்க்கணுமே தவிர வேற இதெல்லாம் பார்க்க முடியாது. ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கணும், வசுதேவருடைய அதாவது நந்தகோபருடைய குழந்தை, நந்தகோபருடைய கிரகத்துல குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்த உடனே அங்க இருக்கிறவாள்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை யசோத பிராட்டிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு கண்ணன் பிறந்திருக்கான்றத சொல்லிட்டு இந்த சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே ஓடுவார் விழுவார் உகந்தால் இப்பார் நாடுவார் நம்பிறான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. அந்த திருவாயிரபாடியே எப்படி இருந்தது அப்படின்னா, ஆய்ப்பாடி உகந்து ஓடுவார் கண்ணன் பிறந்திருக்கான்றத தெரிஞ்ச உடனே ஒரே ஒரு சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால அப்படியே ஓடுறானா, ஓடுவார் விழுவார். இது எந்த இடத்துல அப்படி ஓடி போகச்சே, இது வழுக்கிற இடத்துல போருமா நல்ல இடத்துல போருமான்றது பாக்கல, அது விழுந்து ஏதுண்டே ஓடிண்டே போயிட்டு இருக்காளாம். ஆலிப்பார் அது உறக்க உறக்க சொல்லிட்டு இருக்காளாம், நந்தகோபுருக்கு குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு எங்க ஊர்ல கண்ணன் பிறந்திருக்காரு கண்ணன் பிறந்திருக்காருன்னு சொல்லிண்டே ஓடுறானா. நாடுவார் யார் யாரெல்லாம் நம்ம எதிர வராளோ அவள்கெல்லாம் பார்த்து நம்பிறான் எங்குற்றான் என்று எங்க பிறந்திருக்கான்றத சொல்லி
பாடுவார்களும் பல்வரை கொட்டன் என்று ஆடுவார்களும் ஆயிற்று. இப்படி ஆடுவார்களாக அங்கு இருந்திருக்க பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் அனுப்பார் இவன் நேரில்லை கண் திருவோணத்தான் உலகாடும் என்பார்களே. இங்க எல்லாரும் வந்து பாக்குறாளாம். அங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தை பிறந்திருக்குனாக்க பெண்கள்லாம் வந்து பார்ப்பாளாம். அந்த பெண்கள்லாம் பார்ந்திருக்கச்சு காணத்தாம் புகுவார் நாம் போய் நேர போய் பார்க்கணும் நேர போய் பார்க்கணும்ட்டு அவெல்லாம் போறாளாம். புக்கு போதுவான் அந்த குழந்தை பிறந்த அறையில போய் அந்த குழந்தையை பாக்குறாளாம். ஆணுப்பார் உலகாடும் திருவோணத்தான். இப்ப இந்த மாதிரி குழந்தைக்கு சமானமா இன்னொருத்தர் யாரெல்லாம் இருப்பாளன்னா உலகாடும் திருவோணத்தான் இவன் நேரில்லை கான். சிரவண நட்சத்திர திருவோணத்தான்னா சிரவணா நட்சத்திரம் விட்டு ஒரு தேவதான்னு சொல்லிருக்கு. சிரவண நட்சத்திரத்துல பிறந்த திருவோணத்துல பிறந்த பெருமாளும் கூட இவனுக்கு சமானமானவன் இல்லை. இவன் நேரில்லை கான் என்பார்கள். இவனுக்கு சமானமாக அவள்லாம் இருக்க மாட்டான் என்று சொல்றாளாம். இப்படி ஒரு விசேஷமா நடக்கிறது. இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் நாமகரணம் பண்ணணும். அந்த புண்ணியாகரணம் பண்ற இன்னைக்கு குழந்தைய குளிப்பாட்டணும். குழந்தைய குளிப்பாட்டுறதுன்றது தனி, அதுக்கு இந்த பத்து நாளா குளிப்பாட்டிருக்க மாட்டா அன்னைக்குதான் குளிப்பாட்டணும். அந்த குளிப்பாட்டுறதுன்றது அதுக்குன்னு ஒரு ரொம்ப அந்த நல்லா தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அந்த குழந்தைய குளிப்பாட்டுவா. கையும் காதும் நிமித்து கடார நீர் பையமாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழி தாடுக்காங் காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. இந்த முதல் முதல்ல குளிப்பாட்டுறதுக்கு அதுக்கு மங்கள ஸ்நானம்னு சொல்லி சொல்லுவாங்க. குழந்தைய முதல்ல குளிப்பாட்டுவா, அப்புறமா அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்குவாள், அவளையும் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுன்றது இருந்துட்டு இருக்கு. இந்த மங்கள ஸ்நானம் விசேஷமான மங்கள ஸ்நானமாக சொல்லப்படுறது. யசோதை சில மாதர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மங்கள ஸ்நானத்தை பண்ணி வைக்கிறேன். அந்த மங்கள ஸ்நானம் பண்ணச்சே என்ன பண்ணுவான்னா அந்த குழந்தைக்கு வாயை திறக்க வச்சு அந்த வாயில சின்னதா ஒரு மஞ்சளை எடுத்து அந்த நாக்க வழிச்சு விடுவாடும். அந்த குழந்தை வாயை திறக்குது. வாயை திறந்த உடனே அந்த நாக்க வழிக்கிறதுக்கோசரம் அது வாயை பார்க்கறானாம். அவளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துதான். அதை பார்த்தா தானே வாயை திறந்த உடனே அங்க என்னடா பார்த்தனா இது பக்கத்துல ஒருத்தர் குளிப்பாட்டுறான். யசோத பக்கத்துல அம்மா பக்கத்துலயே இருந்துட்டு இருக்கா. இந்த குழந்தைய வாயை திறந்து அந்த நாக்க வழிக்கிறா, சின்ன மஞ்சளை எடுத்து நாக்கு வழிக்கிறா. யசோத அந்த வாயை பாக்குற, குழந்தைய நாக்க பாக்குறா, உள்ளுக்குள்ள பாக்குறா. ஐயனா வழி தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. பிள்ளை வாயுளே வையமேழும் கண்டாள். அந்த குழந்தையினுடைய வாய்க்குள்ள பார்த்தோம்னா எல்லா லோகத்தையும் பாக்குறானா. இதுதான் அங்க நடந்த ஒரு விசேஷமான ஒரு, இது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இதுல என்ன விசேஷம்னா பெருமாள் கண்ணன் சின்ன குழந்தையா இருந்துருக்கச்சு யசோதைக்கு ஒரு முறை மாத்திரம் இந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கல, பல முறை காண்பிச்சிருக்கு. இந்த குளிப்பாட்டச்சே காண்பிச்சது ஒண்ணு, இன்னும் சில சமயங்கள்லயும் அவர் காண்பிச்சிருக்கு. என்னன்னா நாராயணத்துல சொல்ற புனரப்பாலகை சமம் தொயிலீலா நிறதே ஜகத்பதே பல சஞ்சய வஞ்சன குருதா தவ மிருத்போஜன மோச்சுரத்பகாஹ. கண்ணன் சின்ன குழந்தையா இருந்து விளையாடிந்தான். விளையாடிண்டே இருக்கச்சு அங்க இருக்கிற அவர் நாவல் பழம் எல்லாம் பொறிச்சுட்டு வருவேன், நாவல் பழம் சாப்பிடுவேன், குஞ்சி பழம் சாப்பிடுவேன், இந்த புளி சுண்டு புளிங்க எல்லாம் சாப்பிடுவேன். பசங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாருனாக்கா எல்லாருமே மொத்தமா முதல்ல பொறிக்கிண்டு வந்துருவா. பொறிக்கிண்டு வந்துட்டு அப்புறமா பங்கு போட்டு அவ வாழ்க்கை தனித்தனியா நீ இதை எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு தனித்தனியா பங்கு போடுவார். ஆகையெல்லாம் சொல்லச்சே இவர் என்ன பண்ணார், எல்லாருமே முதல்ல பங்கு போய் பொறிக்க வந்துடலாம், நாம எல்லாத்தையும் பழத்தெல்லாம் எடுத்து வந்துருவோம், அப்புறமா யார் யாருக்கணுமோ அவ வாழ்க்கெல்லாம் தனித்தனியா பொங்கு போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. இவருக்கு சில சில பழங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவருக்கு நாவல் பழம் பிடிக்கும், கனாக்கா பிடிக்கும், சுண்டு புளிங்காய் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும். இந்த பழத்தெல்லாம் இவர் என்ன பண்ணிட்டேரா மொத்த பழத்தையும் தானே எடுத்துட்டார்.
அது புரிய வந்தவனுக்கு அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கவே இல்லையா. கொடுக்காத உடனே கோபம் வந்துருத்தான் அந்த பசங்களுக்கு எல்லாம். இந்த பதங்க போய் நீ இப்படி என்ன பண்ணேனா பாரு, நான் உங்க அம்மாண்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா, உன் கண்ணன் பாரு, உன் பையன் எப்ப பார்த்தா மண்ணை பிடிபிடியா எடுத்து சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லுச்சு. போனர பாலங்கை சமம் நீலாக நிறதே ஜகத்பதே பல சஞ்சய வஞ்சன குருதாக. இந்த பழம் மொத்தம் சேர்ந்து வரச்சே நாவல் பழம் கீழே விழுந்திருக்கு, அது பொறிக்க வந்திருக்கான், அதெல்லாம் பண்ணிட்டு இந்த பழத்தை மாத்திரம் நல்ல பழத்தெல்லாம் தான் எடுத்துட்டு மீதி எல்லாம் நீ எடுத்துக்கோ, பிடிக்காத பழத்தெல்லாம் நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த வஞ்சனை பண்ண உடனே கோபம் வந்துருத்தான். தவ மிருதோ ஜனமோ அங்கிருந்து போய் சொல்றான், ஏய் துஷ்டப்படா அப்படின்னு சொல்லி அம்மா வைரலாம். துர்வினயாத்மகத்வயா கிமு மிருத்தாபதவத்சபக்ஷிதா, நீ மண்ணு சாட்டையா சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவ கேட்கிறானா, அவ சொன்னதே அப்பவும் போய் சொல்றாளாம், இல்ல இல்ல நான் அதெல்லாம் ஒண்ணும் சாப்பிடல சாப்பிடலையே அப்படின்னு சொன்னா, சிரிச்சுட்டே சொல்றான், நான் மண்ணே சாப்பிடல இவள் தான் போய் சொல்றான் அப்படின்னா, இல்ல வாய்த்தர வாய்த்தர அப்படின்னா, விமதிஷ்டே வதனம் விதாரியதாம் வாய்த்தரையும்பா அப்படின்னா, இது மாதிரி விபத்சிதோ முகம் விகசத் பத்ம நிபம் வியதாரய, நீ வேணா பாறேன் வாய் ஆண் திறக்கிற நான் மண்ணு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாளா. பார்த்தா அபிமருல்லவ தர்ஷனோத்துகாம் ஜனனீம் தாம் பகு தர்ப்பயன்னிவ பிருத்திவீம் நிகிலம் ந கேவலம் புவனான்யப்யகிலன்யதீதிருஷா, இந்த பூமி மாத்திரம் காண்பிக்கலையா, அது உள்ள எல்லா லோகத்தையும் காண்பிச்சான், அது உள்ள பாக்குறாள். பார்த்தா என்ன இருக்கு, கலசம் போதிசா இனம் போன பர வைகுண்ட பதாதிவாசினம் சொபுரச்ச நிஜார்பகாத்மகம் கதிதாத்வம் நததர்ஷதாமுகே, அது உள்ள பார்த்தா ஸ்ரீராப்தியில பெருமாள் படுத்துன்னு இருக்காரு அவர் தேவையாரு, ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் ஆதிசேஷன் மேல உட்கார்ந்து இருக்காரு அவர் தேவையாரு, இதே யசோத பிராட்டி கண்ணனோட பம்பு பண்ணிட்டு வாய திறக்க வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இவ்வளவு அது உள்ள தெரியும், இது என்ன ஆச்சரியம் என்று சொல்ல. இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள்ல வரைச்சு யசோத பிராட்டிக்கு அவர் ஒரு தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கிற அந்த தினத்துல நடந்த நிகழ்ச்சியில பார்த்தோம்னாக்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வாயுள்ளும் வையம் கண்டா முடநல்லார், அதாவது இவெல்லாம் வாயுள்ள வையத்தையே கண்டா அங்க இருந்ததெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் அங்க இருந்திருக்கிறேன், அந்த சந்தோஷத்தோட இருக்க என்பத சொல்ற, இதோட நிக்கல. ஆழ்வார் அனுபவத்தை பார்க்கணும், என்ன இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், பேர் வச்சாச்சு ஏதோ பேர் பண்றது இதெல்லாம் மக்கள் நடக்கிறது, அதுல குழந்தைய அழுவ பாதாதி கேசமாக சீதக்கடல் பதிகத்துல ஆச்சரியமாக பெருமானம் வர்ணனம் பண்ற, ஒரு அம்மா எப்படி குழந்தைய ஒவ்வொன்றுமா பார்ப்பாளோ அதை அப்படியே காண்பிக்கிறேன். இந்த இடத்துல சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குடலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளமாயீர் வந்து காணீரே. அங்க இருக்கிற தோழ்வார்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு நீங்களாம் பாரு என் குழந்தைய பாரு என் குழந்தைய பாருன்ற குழந்தைய மீதி எல்லாம் உங்களை முதல்ல குழந்தையினுடைய திருவடிய பாருன்னு அந்த பாதத்தை பாருங்க நீங்க எல்லாரும் பாருங்கோ என்று சொன்ன. பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே, ரொம்ப ரொம்ப குட்டி குழந்தை, பிஞ்சு குழந்தை, இந்த கையால காலை பிடிச்சுண்டு இந்த காலை எடுத்து கால் கட்டவரில் எடுத்து வாயுள்ள வச்சுட்டு இருக்கிறதான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனதா ஸ்மராமி. அந்த
அந்த குழந்தை அந்த குழந்தை எல்லாம் அந்த விரல்லாம் தனித்தனியா பிரியவே இல்லை. அந்த விரல்லாம் அப்படியே ஒட்டிண்டு இருந்துருக்கு. அந்த கையால பிஞ்சு கையால எடுத்து அந்த குழந்தை எடுத்து அந்த கட்டவரில் எடுத்து வாயுள்ள வச்சுண்டு அதை சுவைச்சுட்டு இருக்கான். அது பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும், பிடித்து சுவைத்து உண்ணும். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை! ஆழ்வாருடைய ஒரு அனுபவ பரிவாகம் அது. பாத கமலங்கள் காணீரே பவளமாயேர் வந்து காணீரே. இந்த பாத கமலங்களை நீங்கள் எல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இது மொத்தம் ஆச்சரியமான ஒரு நம்பிக்கை. நீங்க வாங்கோ வாங்கோன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா சொல்லி சொல்ற அந்த வந்த மதலே குழாத்தை வலி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று மழகிய உந்தியிருந்தவா காணீரே ஒளியிழையீர் வந்து காணீரே. பெருமாளுடைய திருநாபி கம்பம். இந்த திருநாபிக்கு ஒரு ஏற்றம் ஒண்ணு இருந்திருக்கு. மதலை குழந்தை விளையாடுறதுக்கு வந்து வந்த குழந்தை அது வளர் அதை அழைக்கிற தந்தம் களிறு போல் தானே விளையாடும் அப்படின்னா, அதாவது சின்ன யானை தந்தத்தை முழிச்சு வரக்கூடிய யானை போல தானே தனியாக விளையாடுறவனாக இருந்திருக்கிற இந்த நந்தகுமாரனுக்கு அழகியதாக இருந்திருக்கு. இவனுடைய திருநாபிய பார்க்கறதுக்கு நீங்கள்லாம் வாங்கோ நீங்கள்லாம் வாங்கோன்னு சொல்ற. இது பாதாதி கேசமதாகன்னு சொல்லிச்சு பெருமாளுடைய இதுல இருந்து ஆரம்பிச்சு மொத்தத்தையும் அவர் அந்த இடத்துல வரிசையா சொல்லிட்டு வரே. அப்படி ஒரு அனுபவம் பெரியாழ்வாருடைய அனுபவம். அந்த அனுபவத்தை பூர்வம் இருந்தவன் காலையிலன்னு சொல்லச்சு கடைசியில சொல்ற பெருமாளுடைய கேசத்தை. அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்தெங்கும் ஆர்ப்ப மழக்கன் தினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணியரே கோமலையீர் வந்து காணியரே. கண்ணனுடைய இந்த குழந்தைக்கு பார்க்கச்சு, அதாவது ஒரு குழந்தைய எப்படி பார்ப்பான்னு சொல்றது பார்க்கணும் இல்லையா? இந்த குழந்தை எப்படி, அந்த வர்ணம் எப்படி இருக்கு, சேப்பா இருக்கா கருப்பா இருக்கா, எப்படி குழந்தை இருக்கு, நல்ல முடி இருக்கா இல்லையா, சொப்பு சொம்பாட்டம் இருக்கும் குழந்தை பறக்கச்சு, ஒண்ணுமே இருக்காது சில குழந்தைகளுக்கு. சில குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய முடியோட பறக்கும். அது பார்க்கச்சேயே ஒரு அழகா இருந்துருக்கும், ஒரு ஆவர்ஜனமா இருக்கும், அது கண்ணங்கரையில் இருந்துட்டு இருக்கும். அந்த குழி திரு பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அம்மா எப்படி குழந்தைய பார்ப்பாளோ அப்படி பார்க்கிற அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு கடல்கள் சதங்க கலந்தெங்கும் ஆர்ப்பேன் அழகன் தினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குழிமுலையீர் வந்து காணீரேன்னு இவனுடைய குழல்கள் கண்ணனுடைய முடி எப்படி இருக்கு பாருங்கோ என்று சொல்றாங்க. இது அடுத்த விஷயம் என்ன பண்ணுவான்னா, இது ஆழ்வாருடைய அனுபவம். இந்த குழந்தைக்கு மாணிக்கங்கட்டி வைரம் இடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுகந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. இதெல்லாம் அனுபவத்துல தான் சொல்லணும். அவங்க குழந்தைய தொட்டில விட்டு ஆட்டுவா. குழந்தை அழுதுதுன்னுக்கா தொட்டில விட்டு வீசி வீசி ஆடச்சே இந்த சப்தம் கேட்டுட்டே குழந்தை தூங்கி போயிடும். அதுக்கு ஒரு தாலேல பாடுறது. அப்போ கண்ணனுக்காக பிரம்மா உறவிச்சு கொடுத்துருக்கேன், பிரம்மா கொண்டு கொடுத்துருக்கேன். மாணிக்கங்கட்டி வைரமிட கட்டி சதுர்முகனாக பிரம்மா ஆசைப்பட்டு இங்க ரத்னம் ரத்னமும் ரத்னங்கள்லாம் இழைச்சி ஒரு ஆச்சரியமான ஒரு மச்சர டோலை இந்த டோலையை கொடுத்தனுச்சிருக்கான். பேணி உனக்கு பிறவன் விடுதும் தான் மாணிக்குரளனே தாலேலோ. அங்க பெருமாள் தோற்றம் பண்ண மாணி குரளனேன்னு சொல்ற அங்க பெருமாளுடைய அவதாரத்தை அடைச்சே வாமனாவதாரத்தை சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட மாணி குரளனே பிரம்மச்சாரியாக இருந்திருக்கிற குரளனே வாமனனே தாலேலோன்னு சொல்லி அந்த தாலேல சொல்றது நீ அழக்கூடாது, திருவிக்கணும் உலகந்தாரது ஆகையால நீ அழக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தோம்னாக்கா இது பெருமாள் கண்ணனை வந்து ரொம்ப ரொம்ப அனுபவிக்கணும்னு இல்லை, எல்லாருக்கும் வேதாந்தமும் ஒண்ணுதான். வேதாந்தம் ஒண்ணுமே தெரியாதவளா இருந்தாள்னாக்கா அவளுக்கும் இருக்கிறவ எல்லா ரூபமாகவும் பெருமாள் அனுபவிக்க அந்த கண்ணனை அனுபவிக்கிறது இருக்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அங்க பெருமாள் எழுந்தருள் இருக்கேன், அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிறத கண்ணனாக
அனுபவிக்கிறான். அந்த அனுபவிக்கால என்னன்னே சொல்ல முடியாது. மதுர மதுர பிம்பே மஞ்சுளம் மந்தஹாசே சிதிரம் அமிர்தவம் கே வாக்கே சீதளம் திருஷ்டி பாதே. மதுர மதுர பிம்பே மஞ்சுளம் மந்தஹாசே அதர பிம்பே மதுரம். அந்த கண்ணனுடைய அதர கோவை பழம் போல இருக்கிற அந்த உதட்டை பார்த்தோம்னாக்க அது அப்படியே மதுரமா தித்திக்கிறதாம். அப்படி கண்ண குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஹஹான்னு பொக்கவாயை போட்டுட்டு சிரிக்கிறதான். மந்தஹாசே மஞ்சுளம் அப்படியே மனோகரம், அப்படியே மனசு அப்படியே பிடிஞ்சு எடுத்துருது. இந்த குழந்தைய பார்த்துருக்கணும் பார்த்துக்கணும்னு இருக்கு. அந்த சிரிக்கிறத பார்க்கணும் போல இருந்துட்டு இருக்கு. அது முதல் முதல்ல சிரிக்கிறது அது பார்க்கணும். மதுர மதுர பிம்பே மஞ்சுளம் மந்தஹாசே சீர்சீரம் அமிர்த வாக்கே சீதளம் திருஷ்டி பாதே. அமிர்த வாக்கே அந்த குழந்தை இப்படி பேசுறதுக்கு பிரயத்தனம் பண்றது, சப்திக்கிறது. அது அவ்யக்தமான மதுரமான, அது என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியாத ஒரு மதுரமான வார்த்தை அது. அந்த வார்த்தை அமிர்தம், அமிர்தம் மாதிரி இருக்கு. தன் மக்கள் மடலை சொல் கேளாதார்னு, இந்த மக்களுடைய மடலை சொல் கேட்காதவெல்லாம் அந்த பிறவியே இல்லாதவெல்லாம் அதுக்கு சந்தோஷத்தையா குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்லுவான்னு சொல்ற அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமிர்த மகக்கே திருஷ்டி பாத்தே சீதளம். திருஷ்டி பாத்தே சீதளம் அப்படி கண்ணு பார்க்கச்சு அந்த குழந்தை பார்த்தா அப்படியே ஒரு குளிர்ச்சியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது. பாலோயமாதோல பீலோச்சனேன வக்ரேண சித்ரீகிருத திங்முகேன வேஷேண கோஷம் சித பூஷணேன முக்தேன துக்தே நயனோத்சுகன்னஹா. இந்த குழந்தை அவளுக்கு அவ எந்த இடத்துல இருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் குழந்தைகளுடைய வளர்ப்பும் இருக்கும். இப்ப நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த குழந்தைய நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு ஒரு பெருசா ஒரு கருப்பு போட்டு வச்சு இந்த தாடையில ஒரு பொட்டு வச்சு அந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த குழந்தைய அலங்காரம் பண்ணுவோம். விதேசி என்ன இருக்குவான் பாஸ்டாத்தியெல்லாம் அவன் வேற மாதிரி அது பார்ப்பான் குழந்தைய. இப்ப இவ திருவாயிரபாடியில இருந்துட்டு இருக்கிறவ, திருவாயிரபாடியில இருந்துட்டு இருக்கவள்லாம் அவள்லாம் எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரிதான் பண்ணிருக்காளாம். பாலோயமாலோல வீலோச்சனேன வக்ரேண சித்ரீகிருத திங்முகேன குழந்தை வந்து கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறதான் இந்த குழந்தை. பாலோயமாலோல வீலோச்சனேன வக்ரேண சித்ரீகிருத திங்முகேன எல்லா திக்குக்கும் பார்த்தோம்னா பெருமாளுடைய ஒரு தேஜஸ்னால எல்லா இடத்துலையும் சித்திரமஞ்சனா மாதிரி இருந்துட்டு இருக்கான் பெருமாளுடைய கண்ணனுடைய திருமுக மண்டலம். வேஷேன கோஷோ சித பூஷணேன முகேனே நயனோத்சுகம் கோஷோச்சித பூஷணேன. திருவாயர்பாடியில இருக்கிறவா அவளுக்கே ஏற்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற பூஷணங்கள்னால இந்த கண்ணன் அவருடைய குழந்தை பருவத்துல அனுபவிக்கிறது இந்த தாலாட்டு இதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு அந்த சப்பாணி கொத்தன்னு சொல்றது. சப்பாணின்றது என்னன்னா சகப்பாணின்னு அர்த்தம். அதாவது அந்த இந்த குழந்தை முள்ள அப்படி பிடிச்சுண்டு எழுந்திருக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறது, இப்படி முள்ள முள்ள இந்த தவிழ்ந்தண்டு நிக்கிறதுக்கு நிக்கவும் இல்லாமல் தவிழ்ந்தண்டு இருந்தில்லாத ஒரு மத்தியஸ்தமான ஒரு நிலை. அந்த நிலைய ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற பன்மணி முத்தின் பவளம் பதித்தன்ன என் மணிவன் இலங்கு பொற்றொட்டின் மேல் நின் மணிவாய் முத்திலங்க நின்னம்மை தன் அம்மணி மேற்கொட்டாய் சப்பாணி அழியன் கையனே சப்பாணி. பெருமாளுக்கு மோதிரம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். மோதிரங்கள்லாம் இருக்கிற அழகில் இது ஆழி அம் கையனே என்று சொல்ற அவருக்கு ஒரு சப்பான் சொல்ற பல ரத்னங்கள் ஒரு பவளம் பெரிய பவளம் இதெல்லாம் பதித்தமாக இருந்திருக்கிற என் மணிவண்ணன் எனக்கே உரித்தானவனாக இருக்கிற மணிவண்ணனாக இருக்கிற நீ நீ அப்படியே பிரதிபிம்பம் மாதிரி இங்க விளங்குகின்றாய். பொன் தொட்டின் மேல் நின் உன்னுடைய மணிவாய் முத்து இலங்க நின் அம்மை தாயின் மடிமேல் நின்று கொண்டு. இந்த அம்மா மடியில உட்கார்ந்து நிக்க வச்சுட்டு அதை நிக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறாங்க.
இப்படி இந்த குழந்தை வருது இருக்கு தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா வம்புனி சந்திராவா வென்று நீனிலா நின் புகழா நின்ற மாயரதம் கோனிலாவ கோனிலாவ கொட்டாய் சப்பாணி உடந்தை கிடந்தானே சப்பாணி திருக்குடந்தையில தாயார் எல்லாம் எழுற ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கு அதுக்கு தூணிலா முற்றம்னு பேர் இது பரிசுத்தமாக உலாவரத்துக்காக பத்து உலாக்களுக்காகவே ஏற்பட்ட ஒரு முற்றம் அது அந்த வெளிமுற்றத்துல விளையாடுவதற்காக வானிலா அம்புலி சந்திராவா என்று நீ சந்திரனை பார்த்து நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி சொல்லணும் என்று அழைத்து நின்னிலா புகழ்கின்ற இப்படி உன்னுடைய சந்திரனுக்கு மேற்பட்டுள்ளவனாக இருந்திருக்கிற உன்னுடைய ஒரு நிலாவை புகழ்கின்ற ஆயரதம் கோ நிலாவ நீ கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே இப்படி ஆழ்வார் ஒவ்வொரு விஷயத்திலையும் கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயங்கள் அதுவும் அவதார திசையில சின்ன குழந்தையாக பாலகிருஷ்ணனை அனுபவிக்கிற இந்த பாலகிருஷ்ணனை அனுபவிக்கச்சே வரக்கூடிய சந்தோஷம் வேற எதுலையுமே வராது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இதுல லீலாசுக்கர்னு ஒருத்தர் அவர் கிருஷ்ணனுடைய விஷயத்துல கிருஷ்ண கர்ணாமிரதம்னு ஒரு ரெண்டு ஆஸ்வாசத்தோடு இருக்கிற ஒரு 200 ஸ்லோகம் பண்ணிருக்கு அதுல கண்ணன் விளையாடுறத ஒரு விஷயத்த ஆச்சரியமா சொல்லிட்டேன் அது பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம் ரத்னஸ்தலே ஜானுதர குமார சங்கராந்தமாத்மீய முகாரவிந்தம் ஆதாதுலாப சதலாபேதா விலோக்கிய தாஸ்திரி வதனம் இந்த கண்ணன் எழுந்தருள் இருக்கிற நந்தகோபருடைய திருமாளிக்க தரையெல்லாம் அப்படியே ரத்னமாக இருந்திருக்கான் ரத்னத்தால எழுச்சிருக்கான் பல 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 பலன்னு இருந்துட்டு இருக்கான் இந்த குழந்தை முட்டி போட்டு தவழு இப்படி கீழே தவழ்ந்து போகச்சே பார்த்தோம்னா கண்ணனுடைய குழந்தை கண்ணனுடைய முகம் ரத்னத்துல தெரியறதான் அந்த கீழே தரையில தெரியறதான் ரத்னஸ்தலே ஜானுஜரஹா குமாரஹா சங்கராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம் இந்த குழந்தை இந்த பொம்மையெல்லாம் வச்சிருந்து விளையாடுற வயசு அதாவது விளையாடுற ஸ்திதி அந்த நிலையில இருக்கச்சே சின்ன சின்ன பொம்மை இருந்தனா அந்த பொம்மையை எட்டி பிடிக்கிறதுக்கு போகும் இந்த ரத்னத்துல தன்னுடைய முகமே தெரியறது அது ஏதோ ஒரு பொம்மைன்னு நினைச்சுட்டேன் அந்த பொம்மைன்னு நினைச்சுட்டு அதை பிடிக்கணும்னு பார்த்தா கையில வரல ஏன்னா அது வெறும் பிரதிபிம்பம் தானே அது கையில வரலையா ஆத்மீய முகாரவிந்தம் ஆதாது அது பிடிக்கணும்னு பாக்குறான் அது கிடைக்கல அதனால ஒரே அழகுதான் வேதாந்து விலோக்கிய தாத்ரி வதனம் ருரோத அம்மா மூஞ்ச பிடிச்சு பிடிச்சு இழுத்து இழுத்து இது பிடிச்சு கொடு பிடிச்சு கொடுன்னு சொல்லி கேட்கறதாம் இது என்ன மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் இப்படி கண்ணனுடைய அனுபவம்ன்றது பெரிய விஷயம்லாம் சொல்லி வேதாந்தத்தை சொல்லி அந்த கண்ணனுடைய அனுபவத்தை கட்டலாம் பாலகிருஷ்ணனுடைய அனுபவம் தான் அது அமிர்தமாக இருந்துருக்கு எல்லாருக்கும் என்கிற நிலையில இந்த சன்னிவேசத்துல கிருஷ்ணாவதார சன்னிவேசத்துல உங்கள் எல்லோரோடையும் கூடையும் பாலகிருஷ்ணாவதாரத்தை அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தன உங்கள் எல்லாருக்கும் தன்னிவாதங்களை சொல்லிண்டு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு நிறைவு செய்கிறேன் கவிதார்த்திகரின் மகாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தபுரவே நமகம்